இன்னைக்கு உளுந்து சோறு செய்யலாம்னு இருக்கோம். உளுந்து சோறுக்கு தேவையானது உளுந்து. உளுந்து எப்படின்னா, ஒரு கப் உளுந்துக்கு 4 கப் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உளுந்து சோறுக்கு தேவையான பூண்டு தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தனியாக நம்ம பூண்டெல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா இப்போ சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து சோர்லாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ ஒரு கப் ரைஸ்க்கு, ஒரு கப் உளுந்துக்கு 4 கப் ரைஸ், அதுக்கு 2 பூண்டு எடுத்துக்கிறோம். தேங்காய், இது உளுந்த சோறுக்கான தேங்காய். இப்போ வந்து ஒரு கப் ரைஸ், ஒரு கப் உளுந்துக்கு 4 கப் ரைஸ்னா அதில் வந்து ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறனால 2 தேங்காய் எடுத்திருக்கோம். ரைஸ் வந்து இது பெரிய ரைஸ் தான். இதில் வந்து நம்ம எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வரனால கொஞ்சம் நாங்கள் ஜாஸ்தியாகவே பண்ணுறோம். நம்ம எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் எடுத்துக்கலாம். உளுந்து சோறுக்கு வேறு என்னெல்லாம் தேவைன்னா, வெந்தயம், அப்புறமா சுக்கு, அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு. இப்போ வாட்டர் வந்து ஓரளவு சூடாயிருச்சு. இனி வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வரனால அம்மா வந்து ஒரு கப் பத்தாதுன்னு சொன்னனால நாங்கள் ஜாஸ்தியாக போடுறோம். இங்கே ஒரு கப் ரைஸ்க்கு 4 கப் வாட்டர், அந்த அளவுலே தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி கரெக்டாக வச்சாதான் கரெக்டாக வந்து இருக்கும், இல்லைனாக்கி நம்ம வடித்து எடுக்க முடியாது. ஸோ நான் எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வச்சுக்கோங்க. பெரிய ரைஸாக இருந்துச்சுன்னா ஒரு கப் ரைஸ்க்கு 4 கப் வாட்டர். இப்போ உளுந்து ஆட் பண்ணிடலாம். இனி இந்த உளுந்து வெந்தயமும் அதுலேயே சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ உளுந்து சோறுக்கு தேவையான பூண்டு தோல் உடைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கு. இனி உளுந்து வந்து கொஞ்சம் பாயில் ஆன உடனே இந்த பூண்டும் ரைஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ உளுந்து வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. ஓரளவு உளுந்து வெடிச்சு வர மாதிரி வந்த உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா ரைஸும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அது கூட பூண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ வாட்டர்லாம் சரியா அது கூட கலந்து அழகாக சோறு வந்துட்டே இருக்கு. தண்ணி தேவைன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமா மொத்தமாக சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ சுக்கு மிக்சியில் நல்லா திரிச்சு எடுத்து வச்சிருக்கு, அதுவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சோறு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண வாட்டர்லாம் சரியான அளவில் இருந்தது, சரியாக மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்குமே ரொம்பவே நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.